ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, அரியலூர் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விவரங்களும் தொடர்பு எண்களையும் நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த தகவல்களை தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்று கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரிய சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதவித்துறை, அரசு வேலையப்பட்ட கொடுக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நலத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நடவடிக்கைகள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது. நம்ம ஆர்டிஏ மூலமா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலையுமே கேட்டிருந்தோம். அதுல தந்திருக்கிற பதில்களை தினமும் ஒவ்வொரு மாவட்ட வாரியா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல காணொலிகள் வெளியிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கறது அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 ஒன்றியங்கள் இருக்குது. அதில் நமக்கு 3 ஒன்றியங்களில் பதில் கொடுத்துருக்காங்க. அரியலூர் ஒன்றியமும் டிபாலூர் அந்த ஒன்றியத்திலும் முழுமையான தகவல்களும், திருமன்னூர் அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் முழுமையற்ற தகவல்களும் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம என்ன தகவல் கேட்டால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்களை நம்ம கேட்டிருந்தோம். 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை கேட்டிருந்தோம். 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விபரங்களை கேட்டிருந்தோம். காலி பணியிடங்கள், சொந்த ஊர்லயே ஒர்க் பண்றவங்க யாரெல்லாம் சொல்லி கேட்டிருந்தோம். அவங்களுக்கு ஊராட்சி செயலருக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர், CUG நம்பர் என்னங்கிறதையும் கேட்டிருந்தோம். இதை நமக்கு அவங்க தகவல்களாக கொடுத்துருக்காங்க. பார்க்க இருக்கிறோம், ஒரு 2 ஒன்றியத்தில் பார்ப்போம். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் ஊராட்சியினுடைய பெயர், ஊராட்சி செயலருடைய பெயர், அவங்க பணி ஏற்ற நாள், பணி அமர்த்தப்பட்ட ஊராட்சியின் பெயர், தற்போது பணிபுரியும் ஊராட்சியின் பெயர், சொந்த ஊராட்சியில் பணிபுரிந்து வருகிறாரா, ஆம் இல்லை, ஆம் இல்லைங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு குறைவாக இல்லை 3 ஆண்டுகளுக்கு மேலாக, 5 ஆண்டுகளுக்கு மேலாக, எல்லாருமே 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒர்க் பண்ணுறாங்க. காலி பணியிடம் இருக்கிறதையும் எந்த தேதியிலேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்சார்ஜ் யாரும் பார்க்குறாருந்தாலும் யார் பார்க்குறாங்கதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு ஒன்றியத்தில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பரான தகவல் தந்திருக்காங்க என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. முழுவதும் நமக்கு இது வரைக்கும் 250க்கு மேற்பட்ட லெட்டர்ஸ் தந்திருக்காங்க. மொத மொத கையால் அவங்களே எழுதி பதில் கொடுத்த ஒரு ஒன்றியம்னா இந்த ஒன்றியம்தான். அரியலூர் மாவட்டத்தில் தா பல்லூர் ஒன்றியத்தில் உள்ள பொது தகவலாளர் வந்து இது யார் எழுதுனான்னு தெரியல. கையாலே நம்ம கேட்ட கேள்வி அப்படியே எழுதி அதுக்கான ஆன்சரை அவங்க டைப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெளிவாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊராட்சியினுடைய பெயர், ஊராட்சி செயலாளர் பெயர், பணியில் சேர்ந்த தேதி, பணி அமர்த்தப்பட்ட ஊராட்சியின் பெயர், சொந்த ஊராட்சியில் பணிபுரிந்து வருகிறாரா இல்லையா, தற்போது பணிபுரியும் ஊராட்சியின் பெயர், அவங்களுடைய CUG நம்பர், 3 ஆண்டுகளுக்கு குறைவாகவா இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாகவா நம்ம கேட்ட தகவல்கள், இந்த காலி பணியிடம், காலி பணியிடத்தினுடைய தேதி, எல்லா டீட்டெயிலுமே அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த PDF ஃபைல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் கீழே இருக்கும். ஏன் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், நோக்கம் ஒன்று வந்து உங்கள் பகுதியில் நீண்ட காலமாக ஒரே ஊராட்சியில் ஒரே அந்த ஊராட்சியில் தொடர்ந்து பணிபுரிந்துட்டு வராங்கன்னா மக்களுக்கும் இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கும் மேபி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட, இல்லை அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை கொடுக்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும். அவங்கள பணி மாறுதல் செய்யறதுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு எதுவும் அரசாணைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. யார் அவங்கள மாற்றம் பண்ணலாம், BDO இல்லை மாவட்ட ஆட்சியர் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம இது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாருந்தால் சென்னையில் உள்ள டைரக்டர், முதலமைச்சர் இவங்களுக்கு அனுப்பலாம். இது எப்படி அனுப்பலாம், இதுக்கு மாடல் மனு ஏற்கனவே ஒரு 1 வீக் முன்னாடி நான் நம்மளுடைய சேனலில் வெளியிட்டிருக்கேன். அதனுடைய மாடல் மனு, அந்த வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பணி மாறுதல் பண்ணுறதுக்கு ட்ரை முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலி பணியிடங்களை நிரப்ப சொல்லி மூவ் பண்ணுங்கள். CUG நம்பர் யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ அவங்கெல்லாம் CUG நம்பரை கொடுக்க சொல்லியும் இந்த 4 கோரிக்கைகளை நீங்கள் மென்ஷன் பண்ணி மூவ் பண்ணுங்கள்.
உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு சொல்லி மூவ் பண்ணாதீங்க, உங்கள் ஒன்றியத்துக்குன்னு சொல்லி மூவ் பண்ணாமல் உங்கள் மொத்த மாவட்டத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள். அது அதிக பெர்சன்டேஜாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மனு அனுப்பும்போது இந்த பிடிஎஃபில் நான் ஆர்டிஎம் மூலமாக பெற்ற தகவலை இணைத்து அனுப்புங்க. ஏன்னா அப்படின்னா தான் எவ்வளோ பேர் 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில் அவங்களுடைய பார்வைக்கு நம்ம கொண்டு போக முடியும். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு அரசிடமிருந்து ஏதாவது பதில் கடிதங்களோ இல்லை உங்கள் பகுதியில் ஏதாவது சுற்றறிக்கை கடிதங்களோ ஏதாவது கிடைத்தா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக கண்டிப்பாக வெளியிடப்படும். இந்த தகவல்களை அரியலூர் சார்ந்த நண்பர்களுக்கு, கிராமராட்சி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.